நெதர்லாந்து நாட்டில் வளர்ந்த பெண் குழந்தை 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை சந்தித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையப்பட்டி தாலுகாவில் பூசாரிப்பட்டி கிராமம் உள்ளது. இங்குள்ள தாசசமுத்திரம் பகுதியில் வசிப்பவர்கள் அமுதா ரங்கநாதன் தம்பதி. இவர்களுக்கு அமுதவள்ளி, ஜெனிஃபர் ஆகிய இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். இவரது கணவருக்கு மற்றொரு மனைவியும் குழந்தைகளும் உள்ளதால் அமுதா பிறந்த ஊரான ஓமலூர் தாசசமுத்திரத்தில் உள்ள தனது தந்தை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாவதாக பிறந்த அமுதவள்ளி என்ற பெண் குழந்தையை வறுமை காரணமாக சேலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மிஷனரியில் தத்து கொடுத்துள்ளார். அங்கு வளர்ந்த பெண் குழந்தையை நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தம்பதியினர் தத்தெடுத்து நெதர்லாந்து நாட்டில் வளர்த்து வந்தனர். அங்கு பள்ளி படிப்பை முடித்த அமுதவள்ளி அலங்கார் பூச்செண்டு விற்பனை மையத்தை நடத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெதர்லாந்தில் உள்ள தாய் தந்தை தன்னை வளர்த்தவர்கள் என்பதும் தான் இந்திய நாட்டில் பிறந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தனது தாய் மற்றும் குடும்பத்தை பார்க்க வேண்டுமென ஆசைப்பட்டதால் அவரது வளர்ப்பு தாய் தந்தையினர் அமுதவள்ளியின் குடும்பத்தினரை பார்க்க அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து நெதர்லாந்து நாட்டில் இருந்து சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டி ஊராட்சி தாசசமுத்திரம் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த அமுதவள்ளி தனது தாயை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அன்பை பொழிந்துள்ளார். சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மகளை பார்த்தவுடன் இருவரும் கட்டி அணைத்து கண்ணீர் மல்க அன்பை பகிர்ந்து கொண்டனர். ஆனா அங்கேயாவது போய் மகன் நல்லா இருப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுளுடைய நம்பிக்கை இருந்தது. இவன் போய் நல்லா இருப்பான், நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா ஆகி வருவான்னு நினைச்சேன். ஆனா இவரை எப்போதும் நான் நினைப்பேன், எல்லா பிள்ளைங்களும் கொடுத்த பிள்ளைங்க அங்க வந்துருச்சு இங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஆனா நம்ம பிள்ளைய ஒரு நாளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலதான் இருந்தேன். ஆனா என் மகன் என்ன தேடி வந்துட்டா, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நெதர்லாந்து நாட்டில் வாழ்ந்த அமுதவள்ளி தமிழ் கலாச்சாரப்படி சேலை உடுத்தி நகைகள் அணிந்து மருதாணி வைத்து தன்னை அழகுபடுத்தி மகிழ்ந்து வருகிறார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை சந்தித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.